الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم، لا تأخذه سنة ولا نوم. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அவனுடைய திருத்தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சஹாபாக்கள் மீதும், தாபியின் இந்த தவா தாபியின் சகதாக்கள் சாலிஹீன்கள், குறிப்பாக இரண்டாம் நாள் தராஜிமை முடித்துவிட்டு இங்கே அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை அருளை பெறுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீ நிலவட்டுமா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நேற்றைய தினத்திலே குர்ஆன் இந்த உலகத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு சவாலாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட ஆயத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று குர்ஆன் இந்த உலகத்தார்களுக்கு அருமருந்தாகவும் இருக்கிறது. எப்படி மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த குர்ஆன் விட்டுக் கொண்டிருக்கிறதோ, அதுபோன்று உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஷிஃபாவை அளிக்கக்கூடிய ஒரு நோய் நிவாரணியாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலையும் ஓதுவதற்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஓதி ஊறுவதற்காக வேண்டி வரக்கூடியவருடைய அந்த எண்ணிக்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குர்ஆனுக்கு மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். பாய்மார்கள் தொழுது வைத்து அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிவிட்டால் என்னுடைய பிள்ளைக்கு ஷிஃபா கிடைக்கும் என்பதாக எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு நொஸ்லு மினல் குர்ஆனி மாஹுவ ஷிஃபா, ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை இந்த குர்ஆனிலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல்வேறு ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆயத்துக்களை பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மூத்த ஆலிம் பெருமக்களிடத்திலே, ஆன்மீகவாதிகளிடத்திலே நாம் சென்று நமக்குரிய பிரச்சனைகளை சொல்லும் போது, குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு யார் தெளிவை சொல்கிறார்களோ உண்மையிலேயே அதிலே நாம் தெளிவை அடைய முடியும். அப்படி நிறைய ஷிஃபாவுடைய ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அதிலே ஒரு வசனம் தான் இன்றைக்கு ஹஜ்ரத் அவர்கள் ஓதிய ஒரு வசனம், ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று அல்லாஹ் தஆலா துவங்குகிறான். 50 வாக்கியங்கள் இந்த ஆயத்தில் இருக்கிறது, இந்த வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய 17 தனி சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறார். நேரம் குறைவால் அத்தனையும் சொல்ல முடியாது. 17 தனி சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கிறது. இது இஸ்முல் ஆலமிலே கட்டுப்பட்டது என்பதாக பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், மூத்த அறிஞர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்முல் ஆலமை கொண்டு ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவையை முன்வைத்தார் என்று சொன்னால் அது உடனடியாக அங்கீகரிக்கப்படும். குர்ஆனில் அப்படி அல்லாஹ் தஆலா இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய 3 வசனங்களை சொல்லி காட்டுகிறார். ஒன்று, ஆயுதம் குர்சியிலே வரக்கூடிய அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இரண்டாவது, ஹஜ்ரத் அவர்கள் இன்றைக்கு ஓதிய அதே இன்னொரு ஒரு சூராவிலே, அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இன்னொரு இடத்திலே, அனத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம். இந்த வசனங்கள் எல்லாம் இஸ்முல் ஆலமிலே கட்டுப்பட்டது. இந்த இஸ்முல் ஆலமை வைத்து ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே துவா கேட்கும் போது அந்த துவாவிற்கென்று ஒரு தனி ஒரு சிறப்பு இருக்கிறது, அல்லாஹிடத்திலே ஒரு தனி அங்கீகாரம் இருக்கு என்பதாக பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பை தாங்கி கொண்டிருப்பதுதான் இந்த ஆயத்துல் குர்சி. அபு முந்திர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி இடத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயு ஆயத்தின் ஆலமு இந்தக, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயத்துகளிலேயும் மிக சிறப்பான ஆயத் எது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹி சொல்றாரு, அல்லாஹு ரசூலுஹு ஆலம். யார் ரசூலுல்லாஹ், நீங்க என்ன கேட்கிறதா? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் இந்த விஷயம் மிக அதிகமாக தெரியும், எனக்கு தெரியாது என்பதாக சொல்கிறார். அடுத்து மீண்டும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஐயோ ஆயத்தின் ஆபம் இந்தக்க. இரண்டாவது தடவை கேட்கும் போது
மீண்டும் அதே வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த நபர் மூன்றாவது தடவையாக கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ், சொல்லுகிறேன், ஆயத்துல் குர்சிதான் இருக்கக்கூடிய ஆயத்துகளிலேயே மிக சிறப்பான ஆயத் என்பதாக அவர் சொல்லும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ முந்திர் அந்த சஹாபியுடைய தலையிலே கை வைத்து, அல்லாஹ் ரசூலா, உனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டுமாக என்பதாக துவா செய்கிறார்கள். இப்ப குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்துகளிலேயே மிக சிறப்பான ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்துல் குர்சி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் வரலாற்று ரீதியாக இந்த ஆயத்துல் குர்சி எப்படி இந்த சமூகத்திற்கு பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பெரியார்கள், மூத்த அறிஞர் பெருமக்கள், உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மூன்று காரணங்களுக்காக வேண்டி இந்த ஆயத்துல் குர்சியை நம்முடைய வாழ்நாளிலே நாம் பயன்படுத்தலாம். அத்தனையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது, அத்தனையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. முதல் காரணம், தூங்குவதற்கு முன்பாக இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதி தூங்குங்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை, நம்மளும் கேள்விப்பட்ட விஷயம் தான், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஜகாத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி, கண்காணிப்பதற்காக வேண்டி நியமித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அந்த ஜகாத்துடைய பொருளை எடுத்துச் செல்கிறார், திருடுகிறார். அபூ ஹுரைரா பார்த்துறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணி இதை திருடிட்டு போற என்பதாக கேட்கும் போது, அவர் வாட்டுக்கு அழைக்கிறாரு, எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு நிறைய பலு இருக்குது, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு என்பதாக சொல்லும் போது விட்டுறாரு. அடுத்து ரெண்டாவது நாளும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவரை பார்க்கிறாங்க, பார்த்துட்டு மீண்டும் வந்து கேட்கிறாங்க, ஏன் பையில எடுத்துட்டு போறேன்னு கேட்கிறாங்க. இல்லை, எனக்கு நிறைய தேவை இருக்குன்னு திரும்பியும் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க என்பதாக சொல்லுகிறார். ஆனால் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வராரு எடுத்துட்டு போறாரு, கேட்டா எனக்கு நிறைய தேவை இருக்குன்னு சொல்றாரு, உங்களையும் சொல்லிடாதுங்கன்னு சொல்றாரு, இப்படி எல்லாம் டெய்லி நடக்குது என்பதை அவர் சொல்லும் போது, ரசூலுல்லா சொல்றாங்க, நாளைக்கும் அவன் வருவான் பாருங்க. ரசூலுல்லா சொல்றாங்க, நாளைக்கும் அவன் வருவான். மூன்றாவது நாளா பாக்குறாங்க, நாளைக்கும் அடுத்த நாளும் வராரு. வந்து எடுத்துட்டு போகும்போது பிடிச்சிடுறாங்க, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா நீ ரசூலுல்லாட்ட வரணும் என்பதை அவர் சொல்லும் போது, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அள்ளிமுக்க உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கற்றுக் கொடுக்கிறேன், அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஆயத்துல் குர்சி அவர் ஓதி காட்டுகிறார். ஓதி காட்டி, இதை நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக ஓதிவிட்டு தூங்கினீர்கள் என்று சொன்னால், மலக்கு மாற அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நியமிக்கிறான், இரவு தூங்கியதிலிருந்து நீங்கள் இரவு பகல் எழும் வரைக்கும் அந்த மலக்குமாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள். தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஆயத்துல் குர்சியை நீங்கள் ஓதிவிட்டு தூங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இந்த நிகழ்ச்சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, வந்தது யார் தெரியுமா, வந்தது யார் தெரியுமா, வந்தது சைத்தான். அவன் உனக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து சென்று இருக்கிறான், அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் அவன் பொய்யன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் சொன்ன விஷயம் உண்மைதான் ஆனால் அவன் பொய்யன். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிப்படையில நாம் இந்த ஒரு பழக்கத்தை, இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கு ஒரு விஷயம் போல தெரிஞ்சிருக்கு, தெரியாமல் இருந்தால் இப்பொழுது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இரவு தூங்குவதற்கு முன்பாக நாம் இந்த ஆயத்தின் குறிச்சியை ஓதிவிட்டு தூங்கும் போது அல்லாஹ் எல்லா விதமான பாதுகாப்பையும் தருகிறார். குடும்பங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் மூலமாக, திடீர் திடீர் என்று வரக்கூடிய ஆபத்துகளின் மூலமாக, நோய் நொடிகளிலிருந்து நிறைய பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹத்தில் இந்த ஆயத்தின் குறிச்சியின் மூலமாக நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவார். ஆகையால் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். இரண்டாவது, இதே ஒரு நிகழ்வை வேறு ஒரு கோணத்திலே ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குடோன் வச்சிருக்கிறாங்க, அந்த குடோன்ல இதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போறாரு. அவரு திரும்ப கேட்கும் போது அவரும் இதே மாதிரி தான் கதறியை சொல்றாரு. அப்ப மூணாவது நாளா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்கும் போது, நீ யார் என்பதாக கேட்கும் போது அந்த நபர் சொல்கிறார், உபை இப்னு கஅப் இடத்திலே, நீங்க அதிகமாக மக்களுக்கு தான தர்மங்களை செய்கிறீர்கள், எங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியாதா, நாங்கள் உரிமையோடு வந்து எடுத்து செல்கிறோம் என்பதாக சொல்லும் போது, நீங்கள் யார் என்பதாக சொல்லுங்கள் என்பதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கேட்கிறார்கள். நான் ஜின் என்பதாக சொல்கிறார். ஜின்னோ இந்த ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து விட்டு செல்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பிற்காக வேண்டி ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிக் கொடு என்பதாக கேட்கும் போது அந்த ஜின் இந்த ஆயத்துக்கு குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் காலையிலும் மாலையிலும் இந்த ஆயத்துல் குர்சி ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால், காலையிலிருந்து மாலை வரைக்கும் இது பாதுகாப்பை தரும், மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இந்த ஆயத்துல் குர்சி பாதுகாப்பை தரும் என்பதாக ஜின் சொல்லுகிறது. முதல்ல சொன்னது சைத்தான், ரெண்டாவது சொன்னது ஜின்னு,
இரண்டுமே வந்து மனித குலத்துக்கு எதிரானது. ஆனா இரண்டும் எதிரானதாக இருந்தாலும் பயனுள்ள விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. மூன்றாவது ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் மிக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ்வுத்தால எவ்வளவு பெரிய ஒரு பவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதர் தொடர்ந்து ஒவ்வொரு துணைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தார் என்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக பெருமான் அர்த்தலாசன் சொல்லியிருக்கிறார். இது நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக இந்த அறிக்கை எடுத்து பார்க்கும்போது மீண்டும் அது நினைவுக்கு வருகிறது. 15 வருடத்திற்கு முன்பாக எங்களுடைய மதரசாவில் ஓடக்கூடிய காலங்களில் எங்கள் ஹசரத் அவர்கள் சொன்னது, நீங்கள் ஒவ்வொரு துணைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹாலா உங்களுக்கு இடையிலே வைத்திருப்பது மௌத்தை தான் தடையாக வைத்திருக்கிறார் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு. நீங்கள் மௌத்தாகிவிட்டீர்கள் என்று சொன்னால் டைரக்டா சொர்க்கத்திற்கு போயிடுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த ஆயத்துல் குர்சி உங்களுக்கு பெற்றுத்தருகிறது என்பதாக ஹதீஸில் பெருமானார் சொன்னார் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால் நாம் தூங்குவதற்கு முன்பாக ஓதும் போது நமக்கு இரவு முழுக்க இந்த ஆயத்துல் குர்சி பாதுகாப்பாக இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதும் போது இது நமக்கு முழு நாளும் பாதுகாப்பு தருகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பரலான தொழுகைக்கு பிறகும் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதும் போது இது நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறதால் நாம் இதை நம்முடைய வாழ்நாளிலே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த ஆயத்துல் குர்சியை நம்முடைய தேவைகளுக்கு ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. குர்ஆன் தான் எல்லாவற்றுக்கும் ஷிஃபாவாக இருக்கிறது. குர்ஆனின் மூலமாக முதலிலே ஷிஃபாவை தேடக்கூடிய மக்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வாஹி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.